Hello everyone, good morning to all. In the video, May 29, 2021, Hindu editorial analysis, vocabularies, idioms, idalame pakaporo. Adak munadi nama yerkane patrikal syllables vandu recall panikalam. First vandu ferocious. Ferocious na kodumayana, teeviramana, abdin artho. Cruel, violent, idalame meaning. Next intervening. Intervening na kurukidu, thalaiidu. Volatility, volatility na nilayetra thanmai, nadakkuma nadakkada enna nadakkapogu nu theriyatha oru situation. Next vandu disruption na disturbance, idaiyuru adala sollalam. Next fortnight na oru kurippitta kaala idaivali, 14 naal illatti 2 vaaram, idha dhaan vandu fortnight nu solluvom. Innikana editorial la first timely windfall appadina nama time ketha maari namakku advantage sadhagama irukra soolnilai adha dhaan vandha timely windfall nu solirukanga idhula edana RBI vandha avangaloda surplus amount vandu 99,122 crore vandu indiavoda government ku vandu transfer pandranga idhu vandu pona varshatha vida 73% vandu adhigam appdi nu solirukanga இது எதுக்காக அப்படின்னா நம்ம பேண்டமிக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்மளோட எக்கனாமியெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கிற சமயத்தில் இந்த மணி வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச் அப்படி வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து அதை ஜூலை டு ஜூனாக வந்து மாற்றிட்டாங்க. இது இப்போ தான் இந்த வருஷம் தான் மாற்றிருக்காங்க. போன வருஷம் இருந்த அந்த பீரியட் வந்து 9 மந்த்லேயே ஒரு இயருக்கான இதை வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 12 மந்த் வந்து ஜூலை டு ஜூன் பட்ஜெட்டில் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன அமௌண்ட் வந்து 53,000 crore. அதை விட வந்து இது டபுள் மடங்கு, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்து ஆர்பிஐ நமக்கு சர்ப்ளஸ் மணி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சர்ப்ளஸ்னால் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிற மணியை கொடுக்கறது, அவங்களோட தேவைக்கு அதிகமாக இருக்கிற மணியை கொடுக்கறது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 1.76 lakh crore வந்து ஆர்பிஐ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மணி கொடுத்தாங்க சர்ப்ளஸ் மணி. இதுதான் வந்து இருக்குலையே ரெக்கார்டு, இதுதான் வந்து ஹையஸ்ட் மணி. இதில் ஒரு 5.5% மணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், ஏதாவது எக்கனாமிக் க்ரைசிஸ் இல்லாது திடீர்னு ஏதாவது க்ரைசிஸ் வந்துச்சுன்னா டேக்கிள் பண்ணிக்கிறதுக்கு இந்த மணி உதவும்னு சொல்லியிருக்காங்க. பீமேல் ஜலன் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5.5லேருந்து 6.5% வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் மணியை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்பிஐ கொடுக்குற மணி வந்து நம்மளோட இந்த பேண்டமிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக டைம்லி வின் ஃபாலாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கான வேர்ட்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட் வந்து சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் இஸ் இன் நவுன், என் அமௌண்ட் ஆஃப் சம்திங் லெஃப்ட் ஓவர் வென் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஹவ் பீன் மேட். நம்மளோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கான அளவுக்கு பூர்த்தி செஞ்சு அதை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டோ இல்லை ஏதாவது பொருட்களையோ வந்து சர்ப்ளஸ்ன்னு சொல்லலாம். என் எக்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் சப்ளை, தேவைக்கு அதிகமாக இருக்கிற இது சர்ப்ளஸ். எக்ஸாம்பிள், ஃபியூ பீப்புள் ஹாவ் லார்ஜ் சம்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் கேஷ். கொஞ்சம் பீப்புள் கிட்ட அவங்களோட தேவையை விட அதிகமாக சர்ப்ளஸ் மணி இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்செக்கர். எக்ஸ்செக்கர் இஸ் என் நவுன், த ஃபண்ட்ஸ் ஆஃப் எ கவர்மெண்ட் ஆர் இன்ஸ்டியூஷன் ஆர் இண்டிவிஜுவல். ஒரு தனி மனிதனுடைய இன்ஸ்டியூஷனுடைய கவர்மெண்ட்டோடைய ஃபண்ட்ஸ் இருக்கும்ல அந்த கருவூலம், அந்த பணம் வச்சிருக்கிற அந்த இதை தான் வந்து எக்ஸ்செக்கர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், த சான்சலர் ஆஃப் த எக்ஸ்செக்கர் டீல்ஸ் வித் டேக்ஸஸ். அந்த கருவூலம் பணம் வச்சுருக்கவங்களோட அதுக்குன்னு ஒரு சான்சலர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அவங்க தான் வந்து வரியெல்லாம் வந்து டீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. விண்ஃபால். விண்ஃபால் இஸ் என் நவுன், அன் அன்எக்ஸ்பெக்டட் அன்ஏர்ன்ட் ஆர் சடன் கெயின் ஆர் அட்வான்டேஜ். நம்ம சம்பாதிக்காத, நம்ம ஏர்ன் பண்ணாத, எதிர்பாராத விடமாக நம்ம கிடைக்கிற அட்வான்டேஜ் விண்ஃபால். காற்று ஓம் பக்கம் அடிக்குதுன்னு சொல்கிறோம்ல அதான் வந்து விண்ஃபால்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், தே ரிசீவ்ட் எ விண்ஃபால் பிகாஸ் ஆஃப் த டேக்ஸ் கட்ஸ். அவங்களுக்கு விண்ஃபால், அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ், ஏன்னா அவங்களுக்கு வரியெல்லாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது கெயின் தானே, அப்போ அது விண்ஃபால். நெக்ஸ்ட் அப்பெண்டட். அப்பெண்டட் இஸ் எ வெர்ப், செட் ஆர் டேர்ன் சம்திங் ஆன் இட்ஸ் எண்ட் ஆர் அப்சைட் டவுன். எதையாவது ஒன்றை திருப்பி அல்லது தலைகீழாக கவிழ்த்துறது, அதுக்கு பேர் தான் அப்பெண்ட். அப்பெண்ட் இஸ் எ வெர்ப். எக்ஸாம்பிள், ஐ அப்பெண்டட் த பக்கெட் டு யூஸ் அஸ் எ டூல். அது நான் அதை வந்து ஸ்டூலாக யூஸ் பண்ணுறதுக்கு பக்கெட்டை வந்து தலைகளாக கழுத்தி போட்டு ஏறி நின்றுக்கிட்டேன், அது வந்து ஒரு ஸ்டூலாக யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்ட் ட்ரெங்கட்டிங். ட்ரெங்கட் இஸ் எ வெர்பு, ஷார்ட் அண்ட் த டூரேஷன் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப். ஏதாவது ஒரு காலத்தை வந்து சுருக்கிறது, குறுகிய காலம், அதை தான் வந்து ட்ரெங்கட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஹி வாஸ் எ சென்சேஷனல் பிளேயர் ஹூஸ் கெரியர் வாஸ் ட்ரெங்கட்டட் பை இன்ஜுரிஸ். அவ வந்து ஒரு நல்ல பிளேயர், அவனோட கெரியர் வந்து இன்ஜுரிஸ்னால் வந்து தடைப்பட்டு நின்று போச்சு, அவங்களோட ஷார்ட் பீரியட்லேயே அவனோட கெரியர் வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வேறு கண்டின்ஜென்சி. கண்டின்ஜென்சி இஸ் எ நவுன், எ ஃபியூச்சர் ஈவெண்ட் ஆர் சர்க்கம்ஸ்டன்ஸ் விச் இஸ் பாசிபிள் பட் கெனாட் பி ப்ரிடிக்டட் வித் சர்டனிட்டி.
ஒரு நிகழ்வோ ஒரு சூழ்நிலையோ நடக்கிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது, ஆனால் உறுதியாக நடக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு பேர் தான் கண்டின்ஜென்சி. எக்ஸாம்பிள், ஹவவர் ஐ ஹாவ் மேட் கண்டின்ஜென்சி பிளான்ஸ். எங்கிட்ட ஒரு பிளான்ஸ் இருக்குது, அது நடக்குமா நடக்காதான் தெரியாது, ஆனால் வச்சுருக்கேன் பிளான்ஸ். அடுத்த டாபிக் இன் டூ மைண்ட்ஸ். டூ மைண்ட்ஸ் இது எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, ஒலிம்பிக் வந்து நடக்கிறதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறது, ஆனால் நம்ம கோவிட்டோட செகண்ட் வேவ் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு, அதனால் ஒலிம்பிக் வந்து நடத்தலாமா நடத்த வேண்டாமா அப்படிங்கிற ரெண்டு மைண்ட் செட்டில் இருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டி. இப்போ 14 நாட்களுக்குள்ளாக ரோகர் ஃபெடரர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒலிம்பிக் கமிட்டி வந்து நடக்குமா நடக்காதான் ரெண்டு மைண்ட் செட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்கார். பிபிசி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒலிம்பிக் கமிட்டி வந்து ஜப்பான் டோக்கியோங்கிற இதில் தான் நடக்க போகுது, அதனால் அங்கே ஜப்பான் இருக்கிற நாட்டில் 1.9% தான் வந்து வேக்சினேஷன் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. அவங்களோட அந்த நாட்டோட இன்ஃபெக்ஷன் வந்து 7 lakhs கிட்டே வந்துருச்சு, 7 lakhs வந்துருச்சு. டெத்ஸ் வந்து 12,000 வரைக்கும் டெத் ஆகியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து நிரம்பி வழியுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒலிம்பிக் போட்டி நடக்கிறதுக்கு வந்து ஒப்பீனியன் போல் வச்சு மக்களோட அந்த ரெசன்ஸ் நிறையா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நடக்குமா நடக்காதான்னு அவங்களே ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. அப்படி ஒரு வேளை ஒலிம்பிக் நடந்துச்சு அப்படின்னா July 23 to August 8 வரைக்கும் நடக்கும். 2020 நடக்க வேண்டிய ஒலிம்பிக் போட்டி வந்து ஃபஸ்ட் வேவோட அந்த இதனால் வந்து போஸ்ட்போன் பண்ணி 2021 வைக்கலாம்னு சொன்னாங்க. ஏன்னா 21 பேண்டமிக்கோட செகண்ட் வேவ் வந்ததுனால இப்போவும் நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. போஸ்ட் பண்ண இதுக்கு எவ்வளோ ருபீஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 15.4 billion அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்கோட மோட்டோ என்ன அப்படின்னா, ஃபாஸ்டர் ஹையர் ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறத மோட்டோ. முன்னாடி நடந்த ஒலிம்பிக் கமிட்டியெல்லாம் ஒலிம்பிக் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து நிறையா தடவை வேர்ல்டு வார்னால கோல்டு வார்னால இதனால ஸ்டாப் ஆச்சு, அது எந்தெந்த இயர்ன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் விட இப்போ இருக்கிற பேண்டமிக் வந்து ஒரு பிக்கர் அப்டேக்கலாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் போஸ்ட் பண்ண ஆச்சு அப்படின்னா, அந்த அலோகேட் பண்ண மணி வந்து பத்தாதுன்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் ஃபுட்பால், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டு, கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸு இதெல்லாமே வந்து ப்ரோட்டோகால்ஸ் பேண்டமிக் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி நடத்துகிறாங்களோ நடத்தலையோ எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஐபிஎல் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. பயோ பபிள் இதெல்லாமே யூஸ் பண்ணாலுமே கொலாப்ஸ் ஆகி ஸ்டாப் ஆகிருக்கு, நிறைய பேர்த்துக்கு தொற்று இன்ஃபெக்ஷன் ஆனதுனால. அதனால தான் யோசிக்கிறாங்க. ஒலிம்பிக்கில் வந்து கிட்டத்தட்ட 11,091 பிளேயர்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. பிளேயர்ஸோ மெம்பர்ஸோ மொத்தத்தில் இவ்வளோ பேர் வந்து ப்ரெசென்ட் ஆக போகிறாங்க அந்த ஸ்டேஜில். அப்போ இவ்வளோ பேருக்கும் பரவுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எது சேஃப் அப்படின்னு சொல்லி யோசித்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதற்கான வேர்ட்ஸ் எந்தியூஸ்னா உற்சாகம், எந்தியூஸ் இஸ் எ வெர்பு, எக்ஸ்பிரஸ் ஈகர் என்ஜாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் அப்ரூவல் ரிகார்டிங் சம்திங். எல்லாமே உற்சாகமாக சந்தோஷமாக ஆர்வமாக எதிர்பார்க்கறது. எக்ஸாம்பிள், தே போத் எந்தியூஸ்டு ஓவர் மை நியூ லுக். அவங்க ரெண்டு பேருமே என்னோடய நியூ லுக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்ட்ரைவிங். ஸ்ட்ரைவிங் இஸ் எ வெர்பு, மேக் கிரேட் எஃபர்ட்ஸ் டு அச்சீவ் ஆர் அப்டேன் சம்திங். ஏதாவது ஒன்றை செயல்படுத்துறதுக்கு, அச்சீவ் பண்ணுறதுக்கு, பெறுவதற்கு ரொம்ப கிரேட் எஃபர்ட் பெருமுயற்சி எடுக்கிறது, அது பேர் வந்து ஸ்ட்ரைவிங். எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஸ்டில் ஸ்ட்ரைவிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். நான் இன்னும் வெற்றியடைய முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குவாடரனியல். குவாடரனியல் அப்படின்னா குவாட் அப்படின்னாலே 4 அர்த்தம், குவாட்னா 4 அர்த்தம். அப்போது ரெக்கரிங் எவ்ரி 4 years, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னா 4 குவாடரனியல்னு சொல்லலாம். அப்ஜெக்டிவ் இது. எக்ஸாம்பிள், த குவாடரனியல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து பெசிமிஸ்டிக், இட் இஸ் அப்ஜெக்டிவ், டெண்டிங் டு சி த வேர்ஸ்ட் அஸ்பெக்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் பிலீவ் தட் த வேர்ஸ்ட் வில் ஹேப்பன். ஏதாவது ஒன்று மோசமான விளைவு நடக்கும்னு சொல்லி நம்புறது, அப்படி இல்லைன்னா அதை சந்திக்கிறது. எக்ஸாம்பிள், டோன்ட் பி பெசிமிஸ்டிக், இவ்வளவு அவநம்பிக்கை இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெசிமிஸ்டிக்னால் ஒரு நெகட்டிவான வேர்டு, எல்லாமே பேடாக நடக்கும்னு ஃபீல் பண்ணுறது, ஒரு ஹோப் இல்லாமல். நெக்ஸ்ட்டு இல்லூஷரி. இல்லூஷரி இஸ் எ அப்ஜெக்டிவ் பேஸ்ட் ஆன் இல்யூஷன். இல்யூஷன்னா என் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ ராங் ஆர் மிஸ்இன்டர்பிரட்டட் பிரசப்ஷன் ஆஃப் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ரியல். இல்யூஷரின்னா மாயைன்னு அர்த்தம், அது ரியல் இல்லை, நம்மளோட இமேஜின் கற்பனை என்ன வேணால் சொல்லலாம், அது வந்து ஒரு மாயை. 3 படத்தில் தனுஷுக்கு ஒரு மாயை தோன்றும் இல்லை, அவனை திட்டுற மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி கொடுமைப்படுத்துகிற மாதிரி, அப்போது ஒரு க்ரீன் கலரில் ஒன்று காட்டுவாங்களா, அது அவனுக்கு ஒரு இல்யூஷரி எஃபெக்ட். எக்ஸாம்பிள், சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ரெக்கவரி மேபி இல்யூஷரி.
எக்கனமி வந்து மீண்டு வர்றதுக்கான தெரிகிற அந்த அறிகுறி வந்து மேபி மாயையாக கூட இருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு இடியம். ஃபஸ்ட் வந்து ஆன் யர் ரேசர்ச் எட்ஜ் டு த பாயிண்ட் ஆஃப் டூயிங் சம்திங் ரிஸ்கி டேஞ்சரஸ். ஏதாவது ஒரு டேஞ்சரஸு ரிஸ்க்கான இதில் எட்ஜில் இருக்கிறத விழுந்தோம்னா அவ்வளோதான் நம்ம பிழைக்க மாட்டோம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ரிஸ்கி டேஞ்சரஸ் அதை தான் வந்து ஆன் யர் ரேசர்ச் எட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஐ லைக் டு லிவ் ஆன் த ரேசர்ச் எட்ஜ் சம்டைம்ஸ் அண்ட் கோ ஸ்கை டைவிங். எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சம்டைம்ஸ் வந்து ஸ்கை டைவிங் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஹைட்லேருந்து பறக்கிறோம், அங்கேருந்து விழுந்தால் என்ன ஆகும், அது ஒரு ரேசர்ச் எட்ஜ். நெக்ஸ்ட் இடியம் ஸ்லேட்டட் ஃபார். ஸ்லேட்டட் ஃபார் ஷெட்யூல்டு ஆர் ஆர்கனைஸ்டு டு ஹேப்பன் ஆர் டேக் பிளேஸ். ஒரு நிகழ்ச்சி ஒரு ஈவெண்ட் வந்து இந்த டேட்டில் இந்த டைமில் நடக்கும்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் போடுறது, இல்லாட்டி ஆர்கனைஸ்டு இந்த இடத்துல நடக்கலாம்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்லேட்டட் ஃபார். எக்ஸாம்பிள் தயர் நியூயஸ்ட் ஆல்பம் இஸ் ஸ்லேட்டட் ஃபார் ரிலீஸ் இன் ஜூலை. அவர்களோட புது ஆல்பம் வந்து ஜூலையில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். இதோட செஷனை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி மறக்காம வீடியோ பார்க்கணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching my video. Tata bye bye, see you.